சைக்கிள் ஓட்டுறாரு சார், சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்ட சொல்லுங்க சைக்கிளை பார்க்கலாம். அதாவது எடப்பாடிக்கு வைத்திருச்சு, அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களை பார்க்குறீங்க, பிரஸ்ஸில் இப்போ வருது. உங்களையுமா விலை கொடுத்துட்டு வாங்கிட முடியல, உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு எதையும் மூடி மழைக்கிற பழக்கம் திமுக கிடையாது. அதனால் எங்கள் தளபதி வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க, டெய்லி பத்திரிகையில் வருது, அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸு மீட் பண்ண போகிறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார், வரும்போது உங்களை மீட் பண்ணுவார், என்னென்ன சாதித்திருக்காருன்னு சொல்லுவார். அது வழக்கமாக எதிர்கட்சியில் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டு. மணிப்பூரில் நடக்கிற போது இங்கே நடந்துருக்கு, மற்ற மாநிலங்களில் நடக்கிற போது, உத்தரப்பிரதேசம் நடக்கிற போது இங்கே நடந்திருக்கு, குஜராத்தில் நடந்தது போல இங்கே நடந்திருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை காட்ட சொல்லுங்கள், வாய்ப்புத்துவோம் மாங்காய் பிடித்துவோம்னு பேசுகிறாரு தவிர, இவருடைய ஆட்சியில் இருந்ததை விட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்கிற கிரைம் ரிப்போர்ட் கூப்பிடுறாரு. அவர் என்ன கஜானாவை காலி பண்ணார், இவர் காலி இவர் வித்துட்டு காலை மொத்தத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டு போனார். இவர் ஒரு 40 கோடி ரூபாயில் ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுக்குது. ஆசியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்துருக்கார். இவங்க ஆட்சியில் செய்ய முடியல, அதனால் வைத்தியசின் காரணமாக பேசிட்டு செய்வாங்க. 10-16 பொருளை பத்துவோ பார்த்து மலடி என்ன சொல்லுவாங்க. அந்த கதை தான் பல முறை சொல்லிட்டு நீடிக்கும் உறுதியாக நீடிக்கும், அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை.